எட்டயபுரம் வந்து காசிக்கு பாரதி அமைச்சதுன்னா காசி வந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதியும் மறுபடியும் தமிழகத்துக்கு அமைச்சது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இசைக்கவி ராமணன் ரமணன் இருக்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இதப்ப எல்லாரும் சொல்லுவாங்க பாரதி வந்து செல்லிதாசனா சக்திதாசனா அப்படின்னு யோசிச்சிருக்கிற நேரத்துல அஹ் அந்த ஒரு ஒரு மாற்றம் ஒரு நான் யோசிச்சு பாக்குறேன் ஒரு பதினோரு வயசு ஒரு சிறுவனாக நான் நம்ம எல்லாருமே அந்த வயசை தாண்டி வந்திருப்போம் அந்த வயசுல இருக்கக்கூடிய சிறுவன் ஒரு புது ஊருக்கு போறாரு அம்மாவுடைய இழப்பு அப்பாவுடைய காசிக்கு பாரதி வந்து மத்தவங்களை கருத்து கேட்பேன் நினைப்பேன் காசிக்கு பாரதி வந்த அந்த பாட்டா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படியா சரி சரி தாமிரபரணி காசிக்கு வந்து கங்கையை தழுவி கொண்டது தாமிரபரணி காசிக்கு வந்து கங்கையை தழுவிக் கொண்டது அது தமிழில் காட்டிய பாட்டு தேரத்தால் தரிசு நஞ்சையானது சேம மிகுந்த பூமியடி வெறும் தேசம் இல்ல இது தேவியடி சேம மிகுந்த பூமியடி வெறும் தேசம் இல்லை இது தேவியடி தேவி நெஞ்ச துடிப்பு நெத்தியில் ஏறி நெலச்ச திலகம் காசியடி தேவி நெஞ்ச துடிப்பு நெத்தியில் ஏறி நிலைத்த திலகம் காசியடி தாமிரபரணி கங்கையில் இறங்கி கவலைக்கெல்லாம் முக்குழி பாரதி தேவிய மூச்சில் கலந்தாம் பாரதி இந்த சங்கரம் கொடுத்த சங்கை எடுத்ததில் சந்தன் பாரதி இந்த சங்கரம் கொடுத்த சங்கை எடுத்ததில் சந்தன் பாரதி பாட்டு சாட்ட சொடுக்கின பாரதி எட்டபுரத்து சுட்டி பயலுக்கு ஏத்தம் கொடுத்தது காசியடா எட்டயபூரத்து சுட்டி பயலுக்கு கொடுத்தது காசியடா பெரும் மாத்தங்கு கொடுத்தது காசியடா பல கட்ட ஓடச்சு கர்ஜன தந்தது காசியடா அவன் கண்ண தோறந்தது காசியடா தாமிரவரணி சங்கரங்கோவிலில் திலக வச்சவ காரணி காசியில் திரை தேறந்தவ பூரணி எட்டையபூரத்து சங்கரங்கோயிலில் திலக வச்சவ காரணி காசியில் திரை தேர்தவ பூரணி அவ வெட்ட வெளி எங்கும் தொட்டுக்காரக்கு வித்தைய தந்தது காசியடா அவன் வெட்ட வெளி எங்கும் தொட்டுக்காரக்கு தந்தது காசியடா அவன் ஆனது காசியடா அங்கிருந்திங்கையும் இங்கிருந்தங்கையும் பக்தர் நடக்குற பூமியடா எந்த பக்கமும் இங்கே சாமியடா அந்த சாமி வளத்த சங்கத்தமிழின் சங்கம் காசியடா சாமி வளத்த சங்கத்தமிழின் சங்கம் காசியடா அதன் சாட்சிதான் பாரதி பாடலடா அதன் பாரதி பாடலடா அரவிந்த் பாரதி என்கின்ற உங்களுடைய பெயரை எனக்கு ஊக்கம் தருவதாக இருக்கிறது ஒரு பக்கம் பசுத்தாய் பக்கம் அரவிந்த பாரதி நம்முடைய பாரதி காசிக்கு வந்த இந்த சுப்பிரமணியம் அவர்கள் சுப்பிரமணியம் இந்த சங்கமத்தை பற்றியும் காசிக்கு பாரதி வந்த கதையும் சேர்த்து நான் இயற்றிய இந்த பாடலை முதன்முறையாக நானும் கேட்கிறேன் இது வந்து இந்த மக்கள் மேடையில் அரங்கேறுவதில் எனக்கு மகத்தான மகிழ்ச்சி பதினாறாவது வயதில் பதினைந்து வயதில் பாரதிக்கு திருமணம் நடக்கிறது அதன் பிறகு தந்தையார் இறந்து போகிறார் வெள்ளைக்காரர்களுடைய வஞ்சத்தால் தந்தையார் இறந்து போகிறார் அது பிற்பாடு நமக்கு தெரிய வருகிறது அத்தை குப்பம்மாள் காசிக்கு பாரதியை அழைத்து வருகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வரை அவர் காசியில் இருந்ததாக தகவல் சில பேர் மூன்று என்கிறார்கள் சில பேர் நான்கு என்கிறார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை அவர் காசியில் இருந்தார் அவர் வாழ்ந்த அந்த வீட்டுக்கு சிவமடம் என்று பெயர் அந்த நாளில் வெள்ளையர் ஆட்சி காலத்தில் வீடு என்று இருந்தால் வரி மடம் என்று இருந்தால் வரி கிடையாது இந்த வரி விலக்குக்காக அவருடைய அத்தை கணவர் அப்படி ஒரு சிவ மடம் என்கின்ற பெயரிலே ஒரு இடந்த வீட்டிலேயே ஒரு சிவன் கோயிலும் இருக்கிறது தந்தை இறந்த பின் காசிக்கு வந்த பாரதிக்கு முதல் வேலை படிப்பு கல்வி அவர் அந்த பு புகுமுக வகுப்பு பிரவேச வகுப்பு என்று அதை சொல்கிறார்கள் அந்த காலத்திலே முதல் வகுப்பில் அவர் தேர்ச்சி பெற்றார் கல்வியில் அவர் சிறந்து விளங்கினார் காசியில் என்பது வரலாற்று குறிப்பு காசி மிஷன் அப்புறம் ஜெயநாராயண் இன்டர்மீடியட் கல்லூரியிலே இதெல்லாம் பேசி வருகிறார் அங்கதான் அவர் கங்கையை முதலில் காண்கிறார் எப்படி இருக்கும் இன்னொரு நீர் கங்கை ஆறு எங்கள் ஆறே என்று அவன் பிற்பாடு பாட காரணமானது அந்த கங்கை தரிசனம் தான் அது மட்டுமல்ல அரவிந்த் நீங்கள் குறிப்பிட்டது போல் அவன் செல்லிதாசனா சக்திதாசனா என்று காசியில் தான் அவன் செல்லியை படிக்கிறான் கீட்ஸை படிக்கிறான் பைரனை படிக்கிறான் காளிதாசனையும் படிக்கிறான் எனவே காளிதாசன் என்கின்ற புனை பெயரிலும் செல்லிதாசன் என்கின்ற புனை பெயரிலும் அவன் எழுதுவதற்கு காரணம் அவனுடைய காசிவாசம் என்பதை புரிந்து கொள்ளுகிறோம் இதையெல்லாம் அவன் எங்க படித்தான் இது வந்து அவன் வந்து வகுப்புகளில் படிக்கவில்லை அங்கிருந்த தியசாபிக்கல் சொசைட்டி நூலகத்தில் இதையெல்லாம் படிக்கிறான் அங்கே யார் இருந்தார் அன்னி பெசன்ட் அம்மையார் அங்கே இருக்கிறார் அவன் தினம் வந்து போவதை இந்த இளைஞன் யார் என்று ஒரு ஆர்வத்தில் அவர் அழைத்து அம்மையார் அவனை அழைத்து அவனுடன் பேச்சு கொடுத்து கேட்கிறார் இதுவே ஒரு ஆச்சரியமான தகவலாக நமக்கு இருக்கிறது அப்பொழுது இருந்து அவனுக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டால் யூத் காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பை தன்னுடைய பதினாறு பதினேழு வயதில் பாரதி காசிகள் தோற்றுவித்து அங்கே பேசியிருக்கிறான் ஆனால் அவன் முதன் முதலாக பேசிய கூட்டம் எது என்பது பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பாகவும் இருக்கிறது சிலிர்ப்பாகவும் இருக்கிறது தன்னுடைய அத்தை வீட்டில் சரஸ்வதி பூஜை தருணத்தில் அவன் பேசியிருக்கின்ற பேச்சு சரஸ்வதியை பற்றி அல்ல அன்பர்களே பெண் விடுதலையை பற்றி ஓ பெண் விடுதலை விடுதலையை பற்றி வாணி பூசைக்கு உரிய பேசீர் என்று வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பால் எழுதுகிறானே அது பெண் விடுதலையை பற்றி அவன் பேசியிருக்கின்றான் அந்த வீட்டுக்கு எதிரே வாழ்ந்திருந்த பண்டிட் நாராயண இங்கார் என்பவர் பதிவு செய்கிறார் அதிகமாக அவன் செல்லியை பற்றி ஒரு பக்கமும் பெண் விடுதலையை பற்றி இன்னொரு பக்கமும் பேசிக் கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறார் இதுவரை அவன் பார்க்காத அரசியல் கூட்டங்களை காசியில் தான் அவன் பார்க்கிறான் அரசியல் கண்திறப்பு என்பது எட்டயபுரத்து சுப்பையாவுக்கு தான் நேர்ந்தது இன்னும் ஒரு தகவல் சொல்லட்டுமா உங்கள் அனுமதியோடு காசி காசியிலிருந்து அவன் வெளிவந்த பிறகும் காசிக்கு அவன் சென்றிருக்கிறான் காசி காங்கிரஸ் அவன் பார்த்திருக்கிறான் அதற்கு பிறகு கல்கத்தா காங்கிரஸ் கல்கத்தா காங்கிரஸ் பார்த்துவிட்டு திரும்பி வரும் தான் நிவேதித்தா அன்னையை சந்திக்கிறான் அவர்கள் அவர்களை சந்தித்தது அவனுக்கு ஒரு பெரிய கண் திறப்பாக அமைந்தது ஒரு கடிகையில் எனக்கு மெய் உணர்த்திய குருமணி நிவேதிதா அன்னைக்கு இந்த நூலை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று பிற்பாடு அவன் எழுதியிருக்கிறான் இன்னும் எவ்வளவு வேண்டும் சொல்லிக்கொண்டே போகலாம் நிச்சயமாக அது மண்ணும் இமயமலை எங்கள் மலையன்னு சொன்ன அதே பாரதிய வந்து இன்னொரு கங்கை

ஒரு ஒரு எழுச்சி பாடல் ஒரு இறைவனுக்கான எழுச்சி பாடல் பாட வேண்டிய சமயத்தில் அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய அத்தை கணவரே அவர் அதிகமாக மதிக்க ஆரம்பித்தார் நீங்க பார்க்கணும் காசியில வந்து அவர் வந்து அங்க இருந்த பழக்க வழக்கங்கள் பார்க்கிறாரு எல்லாரும் மீச வச்சிருக்காங்க இவர் மீச வைக்கல மீச வைக்காத வாலிபர்களை அங்க பார்ப்பதே ரொம்ப கடினம் அப்போ அவருடைய அங்க இந்த பழக்கமான நண்பர்கள் உங்க வீட்டுல என்ன அடிக்கடி யாராவது செத்து போயிட்டு இருக்காங்களான்னு கேக்குறாங்கண்ணா இவருக்கு எவ்வளவு ஏன் என்ன அங்கே செத்து போனா என் மீசை எடுப்பாங்க இது நான் நீ மீசை இல்லாம இருக்கேன்னு சொல்லி அப்படித்தான் வந்தது அவருக்கு மீசை வந்தது தலைப்பாய் கட்டு அது திருநெலிக்காரனுக்கே உண்டு திருநெளிச்சுமைக்கு ஏற்க வஉசி வந்து பின்னால நான் கண்ட பாரதி என்று எழுதும் பொழுது எங்கள் ஊருக்கே உரிய தலைப்பாய் கட்டுடன் தான் நான் மாமாவை முதலில் கண்டேன் அப்படின்னு எழுதுறாரு இப்ப திருநெல்வேலிக்காரனுக்கு தலைப்பா கட்டு உண்டு காசியில போய் மீசை முளைத்தது அங்க நீண்ட வால் உள்ள தலைப்பாகையை பார்க்கும் போது அந்த தலைப்பாகை வந்தது அதுக்குள்ளே குடுமி மறைந்து கொண்டது ஏன்னா பூனல் காணாமல் போனது அதனிடத்தில் கருப்பு கோட்டு வந்து சேர்ந்தது இப்பொழுது நாம் காண்கின்ற பாரதி என்பது காசி கொடுத்த பாரதி என்பதை நம்ம மறக்கக்கூடாது பாரதி என்பது என்ன உங்களுக்கு நினைவுக்கு வருகிறது அந்த எழுத்து கட்டிய பஞ்ச கச்சம் முறுக்கு மீசை முண்டாசுக்கட்டு கருப்பு கோட்டு இது காசி கொடுத்தது அது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு பக்கம் அடுத்தது இதனுடைய அடுத்த முகமாக பெண் விடுதலை மூன்றாவது முதன் முதலாக அவன் அன்னி பெசன்ட் பண்டிட் மதன் மோகன் மாளவியா போன்ற பெரிய அரசியல் தலைவர்களை சந்திக்கிறான் அரசியல் கூட்டங்களை பார்க்கிறான் முதன்முறையாக வெள்ளையர்களால் நாம் படுவதை அவன் காசியில் தான் அறிகிறான் கொடுங்கோல் ஆட்சி செய்கிறார்கள் இவர்கள் என்பதை அவன் எட்டைபுரத்தில் எப்படி அறிந்திருக்க முடியும் அந்த ஜமீதாருடன் இருக்கும் பொழுது அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை காசிதான் அவனுக்கு அதையும் கற்றுக் கொடுக்கிறது எனவே அரசியல் விழிப்புணர்வு சமூக விழிப்புணர்வு இந்த கோலம் மாறியதை அவனுடைய அத்தையின் கணவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அவனுக்கு மாடியில் தனியாக சாப்பாடு ஆனால் அவங்க வீட்டிலேயே அந்த சிவ மடம் என்பதால் ஒரு சிவலிங்கம் இருப்பதை நான் சொன்னேன் உங்களுக்கு அங்கே திரு இந்த மார்கழி மாசம் ஆராதனை செய்யும் பொழுது அன்றைக்கு அந்த ஓதுவார் வரவில்லை எப்படி தமிழ் பாடல் பாடாமல் சிவ ஆராதனையை முடிக்க முடியும் அவன் தலையசைத்து கேட்ட பாடல் அல்லவா அப்போது அத்தை தான் மெல்ல சொல்றாங்க இல்லை நம்ம சுப்பையாவ பாட சொல்லலாம் அவன் பாடு அப்படியா அப்படின்னு சரி பாட சொல்லுன்னா திருவம்பாவை ரெண்டு பாட்டு பாடுறாரு அதுக்கப்புறம் தேவாரம் தேவாரத்துக்கு குனித்த புருவமும் கொவ்வாய் செவ்வாய் குமின் சிரிப்பும் என்கின்ற அந்த திருநாவுக்கரசருடைய தேவாரத்தை எடுத்து பாடும்போது அவருக்கு கண்ணில் தண்ணி வந்து நான் தப்பு செய்தார் நான் அஞ்ஞானியாக இருந்துட்டேன் உன் ஞானத்தை நான் புரிஞ்சிக்கல தயவுசெய்து தனியாக சாப்பிடாத கூட என் கூட உட்காந்து சாப்பிடுன்ட்டு அவர் மனம் மாறுகிறார் இதுமேல் தனிப்பந்தி இல்லை சமபந்தி தனிப்பந்தி இல்லை சம தான் அப்படின்ட்டு அவன் ஆரம்பத்தில் இருந்தே சமபந்தி தான் இவர்களுக்கு தான் வந்து அப்பப்போ இது வந்தது அவ்வளவுதான் தம்பிகளா நம்ம எல்லாரும் ஒன்னா உக்காந்து தான் சாப்பிடறோம் நாயனக்காரன் போய் சொன்னான் நினைச்சே பார்க்க முடியாது இன்னைக்கே இது சரியா நடக்கல அன்னைக்கு அவனால நடத்தி காட்ட முடிந்தது அவனால ஏன்னா வாழ்ந்து அதன் பின் வாயை திறந்தால் மக்கள் அதை கேட்பார்கள் நிச்சயமாக

எங்க இருந்து பார்த்தாலும் தெரியுது பாத்தீங்களா அந்த ஒரு தலைப்பாக அரவிந்த் ஐயா பசுத்தா என்ன உங்களுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம இங்கே சேர்ந்து பதிவு செய்வோம் காசிதான் பாரதிக்கு இந்த தோற்றத்தை கொடுத்தது உண்மை எப்படி நமக்கு தெரிஞ்சது அதுக்கு நாம இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லணும் பாரதிதாசன் அவர்களுக்கு ஏன்னா இந்த யானை வந்து அவரை காலடியில போட்ட பிறகு அவர் பிழைச்சி அழிந்த பிறகு பாரதிதாசன் பாரதியாருக்கு கடிதம் எழுதி கேட்கிறாரு எப்படி உங்கள் உடல் நலம் நான் நல்லா ஐட்டம் நம்பல பாரதிதாசன் வந்து பாரதியாருக்கு பணம் அனுப்பிச்சு எனக்கு போட்டோ எடுத்து நல்ல இது வந்து எவ்வளவு பெரிய வரலாற்று தகவல் தெரியுமா இது எனக்கு எடுத்து காட்டுங்கன்றாரு அப்போ வந்து இந்த பஞ்சகச்சம் கருப்பு கோட்டு முண்டாசோட போய் ஸ்டுடியோல அவர் போட்டோ எடுத்திருக்காரு அந்த போட்டோ தான் சித்திர பாரதியில ஆர் ஏ பத்மநாபன் அவர்கள் முதலில் வெளியிட்ட நம்ம பாக்குறோம் அதனால காசி தந்த தோற்றத்தை மாற்றிய கோலத்தை இன்று நாம் காண்பதற்கு காரணம் ஒன்று பாரதிதாசன் பிறகு அதை ஓவியமாக வரைந்த தேசபக்தர் ஆர்யா அவர்கள் கோட்டையில் ஏறி வெள்ளைக்காரன் கொடியை இறக்கி மூரண கொடியை ஏற்றி வந்த மாவீரன் ஆர்யா வரைந்த ஓவியம் ஆனால் இந்த காசிக்கும் பாரதிதாசனுக்கும் ஆர்யாவுக்கும் சேர்ந்து நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டு நான் உங்ககிட்ட இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு கேட்க போறேன் அதுக்காக கணேசனையா கிட்ட ஒரு விஷயம் என்ன இந்த மாற்றம் இருக்கு இல்லையா பாரதியார் அவர்கிட்ட நீங்க பண காணக்கூடிய மாறுதான் இப்ப நீங்க பாருக்கீங்க இந்த இது வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு முழுமையான ஒரு ஒரு குடும்ப போட்டோ ஒரு ஃபேமிலி பிக்சர் இதுல யார் யார் அப்படின்ற அந்த தகவலும் எங்களுக்கு நீங்க பெரியவங்க சொன்னீங்கன்னா நல்லா பாரதி கீழே உட்கார்ந்துருக்கிறது செல்லம்மா கணவன் பெண்ணே நின்று கொண்டிருப்பது பக்கத்தில் இருப்பது அவருடைய இரண்டாவது பெண் உட்கார்ந்து இருப்பது சகுந்தலா பாப்பா என்கின்ற சகுந்தலா பின்னால் இருப்பது மூத்த பெண் தங்கம்மா பின்னால் இருக்கிற ரெண்டு பேர்ல அந்த தலப்பா கேட்டு இருக்கிறவர் வந்து விஜயராகவன் அல்லது ராமு இந்த பக்கம் இருக்கிறவர் தேர் எனக்கு தெரியல இது புதுச்சேரியில வாழ்ந்த பொழுது அந்த காலகட்டத்துல இன்னும் குறிப்பா சொல்ல போனா

பிற்பாடு அவன் எழுதிய பல பாடல்களுக்கு காரணமாக காசி அமைந்தது நான் சொன்ன உங்களுக்கு அங்க பார்க்கும் பொழுதுதான் இந்த நாடு வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறது என்பதை பாரதியால் உணர முடிந்தது நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் இந்த அறிந்தோங்கிறது இந்த மக்களுக்கு மட்டும் இல்லை தனக்கும் சேர்த்து தான் அவனுக்கே அந்த புரிதல் காசியில் போய்தான் ஏற்பட்டது ஏற்பட்டது பூமியில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும்

பாரதி தான் முக்கிய காரணம் என்பதை அன்னை அவர்கள் அவருடைய நூலிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அரவிந்தர் எனக்கு அரவிந்தர் வந்து அங்க வந்து சேரும்போது வரவேற்றார் அப்படின்ட்டு எதனால அப்படி சாத்தியம் கேட்டீங்கன்னா இந்த கல்கத்தா காங்கிரஸ்லயும் சரி சூரத் காங்கிரஸ்லயும் சரி அவன் அரவிந்தர் சந்திச்சிருக்கிறார் பாரதி அரவிந்தரை சந்தித்து திலகரை சந்தித்து அவர்களோடு கடித போக்குவரத்து இருந்திருக்கிறது ஆனால் முதலிலே அவர்கள் நண்பர்களாகி இருக்கிறார்கள் பிறகுதான் அந்த உறவு வலுப்பட்டு இருக்கிறது அதையும் நாம பார்க்க வேண்டும் ஆமா அது மட்டும் இல்லாம வாவேசு அவர்களும் வந்து அந்த இடத்துல ஆமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஆட்கள் ஜாம்பவான்கள் ஒரே காலகட்டத்தில் சேர்ந்திருந்தார்கள் பாரதி கப்பலோட்டிய தமிழன் வாவுசி நீங்க இன்னைக்கும் வாவுசியுடைய பெருமையை பேசி தீர்க்க முடியாது நீங்க அப்படி அப்படி இருக்கு வாவேசு ஐயர் மண்டயம் ஸ்ரீனிவாசாச்சார் சுப்பிரமணிய சிவா இப்படி எத்தனை வாஞ்சிநாதன் மாடசாமி

திலகர் மீது விழாமல் காப்பாற்றினார் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்கிறோம் வவுசி கைப்படை எழுதி இருக்கிறார் செக்கெழுத்த செம்மல் அதை நேரிலே கண்டு பதிவு செய்திருக்கிறார் எனவே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் பாரதி எழுதும் பொழுது பாண்டி நாட்டு மரவர்கள் திலகரை வட்டமாக சுற்றி நின்று கொண்டு காப்பாற்றினார்கள் என்கிறார்கள் இவனும் அந்த மறவர்களில் ஒருவனாக இருந்தான் என்பதை தான் நமக்கு பதிவு செய்கிறார் அரவிந்த் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன் காசியில் அவன் இருக்கும் பொழுதுதான் செல்லம்மாவிடம் இருந்து அவனுக்கு முதன் முதலில் கடிதம் வருகிறது அதே போல செல்லம்மாவுக்கு அவன் முதன் முதலில் கடிதம் எழுதியது காசியிலிருந்து தான் இங்கிருந்து காசினுடைய அக்காள் கணவர் விஸ்வநாதன் அங்கே சென்று இருக்கும் பொழுது செல்லம்மாவள்கிட்ட உங்க வீட்டுக்காரன் வந்து ரொம்ப அபாயகரமான காரியத்திலலாம் ஈடுபட்டு இருக்கான் சர்க்காருக்கு விரோதமாக காரியம் செய்கிறான் அவன் வந்து ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியம் இல்லைன்னு பீதியை கலப்பி விட்டுறார் பாவம் அப்புறம் அண்ணா அப்பா எல்லாம் சொல்லி எப்படி எழுதணுமோ எழுதி படிக்க கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் எழுதியிருக்கிறார்கள் அந்த கடிதம் பாருங்க அநேக நமஸ்காரம் சேமம் கடையத்தில் எல்லோரும் ஷேமம் இங்கு நம்ம விஸ்வநாத அத்திம்பியர் வந்திருக்கார் அவர் எங்கிட்ட ஒரு சமாச்சாரம் சொன்னார் நீங்கள் ஏதோ தேச சுதந்திர விஷயமாக பாடுபடுவதாக சொன்னார் அதுக்காக ஏதோ ஓயாமல் எழுதி கொண்டிருக்கிறீர்களா சட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் தீவாந்திரத்துக்கு கொண்டு போய் விடுவார்களாம் எனக்கு இதையெல்லாம் கேட்க ரொம்ப பயமா இருக்கு நான் ஒரு பொருட்டா மதிச்சு புறப்பட்டு வந்து விடுங்கள் உங்களை மன்றாடி கெஞ்சுகிறேன் இதற்கு மேல் நான் என்ன சொல்ல உங்களுக்கு என் மேல் அன்பு இருந்தால் புறப்பட்டு வந்து விடுங்கள் எந்த நிமிஷத்தில் என்ன ஆகுமோ பயப்படுறாங்க இந்த அந்த அம்மாக்கு என்ன வயசு இருக்கும் இவருக்கே பதினாறு பதினேழு அந்த அம்மாவுக்கு பத்து வயசு ஏழு வயசுல கல்யாணம் ஆனா இது வந்து செல்லமா பாரதி அவர்கள் வந்து பாரதியாருக்கு எழுதிய கடிதம் பதிவான கடிதம் ஆமா அவரங்கஜ காசில வந்து படித்துறைகள்லயோ இல்லை ஹனுமான் காட்டிலயோ படிச்சு அத அப்படிதான் நீங்க அதை வந்து கற்பனை செய்து பாக்கணும் கங்கை படித்துறையில் உட்கார்ந்து தன்னுடைய மனநிலை கடிதத்தை கடிதத்தில் எழுதி இருக்காரு அதுக்கு பதில் எப்படி எழுதுறோம் பாரதிய ஓம் ஸ்ரீ காசி அனுமந்த கட்டம் ஓ அதான் அட்ரஸ் போட்டு எப்படி எழுதுறாரு மனுவி எனது அருமை காதலி செல்லம்மா பாரு ஆசீர்வாதம் அப்படி ஒரு அன்பான கடிதம் கிடைத்தது நீ என் காரியங்களில் இத்தனை பயப்படும்படியாக நான் ஒன்றும் செய்யவில்லை விஸ்வநாதன் அனாவசியமாக உனக்கு பயத்தை விளைவித்திருக்கிறான் நான் எப்போதுமே தவறான வழியில் நடப்பவன் அல்ல இதை பற்றி உன்னை சந்திக்கும் சமயங்களில் விவரமாக கூறுகிறேன் இதுவரைக்கும் கூட எழுதி அப்புறம் பாருங்க பாரதியாருடைய பஞ்சு நீ இந்த மாதிரி கவலைப்படும் நேரங்களில் தமிழை நன்றாக படித்து வந்தாயானால் சந்தோஷம் அன்பன் சி சுப்பிரமணிய பாரதி இந்த கடித போக்குவரத்து அவன் காசியில் இருக்கும் போதுதான் நடந்தது என்பதே எனக்கு இன்றைக்கு கண்மல்க வைக்கிறது அப்படி ஒரு கடித போக்குவரத்து நடந்திருக்கிறார் ஆமா அதுல வந்து அருமை காதலி அப்படின்னு நண்பர்